அன்பிற்கும் வணக்கம். அண்மையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி அகால மரணமடைந்ததை நாம் அனைவரும் அறிவோம். உடனே பீட்டா அமைப்புக்கும் விலங்குகள் நல ஆர்வலர்களுக்கும் திடீரென்று யானைகள் மீது பாசம் பொத்து கொண்டு வர தொடங்கிவிட்டது. யானையை கோவில்களில் வைத்துக் கொள்ள அனுமதிக்க கூடாது என அவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக அறிவாலயத்தில் சங்கிலியால் கட்டப்படாத குறையாக கொத்தடிமையாக கிடக்கும் உடன்பிறப்புகள் கோவில் யானைக்கு வருந்துவது வினோதமாக உள்ளது. யானைக்கு அதன் பலம் தெரியாது. சிறிய அங்குசத்திற்கு பயந்து கட்டுப்படும். அதுபோல 200 ரூபாய்க்கு கட்டுப்படும் ஜீவன்களே இவர்கள். நாள்தோறும் வெட்டப்படும் ஒட்டகங்களின் மீதோ மாடுகளின் மீதோ ஆடுகளின் மீதோ கோழிகளின் மீதோ வராத பச்சாதாபம் கோவில்களில் பக்தியோடு பராமரிக்கப்படும் யானைகள் மீது இவர்களுக்கு வருகிறதென்றால் அதற்கு காரணம் விலங்குகள் மீதான பாசம் அல்ல, திட்டமிட்ட இந்து மத அடையாள அழிப்பு. மாட்டை கொன்று சாப்பிடாதீர்கள் என்று சொன்னால் கோமியத்தை குடிக்கிற பயலுவ பேச்ச நாங்க ஏன் கேட்க வேண்டும்? எங்கள் தட்டு எங்கள் உரிமை என நையாண்டி செய்வார்கள். ஆடு மாடு கோழி எல்லாம் அடிச்சு கொன்னு வறுத்து திங்கிறப்போ அது உணவாம், அவங்க உரிமையாம். அங்கே ஜீவகாருண்யம் அப்ளிகபிள் ஆகாதாம். ஆனால் ஒரு கோவில் யானை இறந்து போன உடனேயே, ஐயோ, யானையை எல்லாம் காட்டிலிருந்து பிடிச்சிட்டு வந்து சங்கிலி போட்டு கட்டி காயடிச்சு அளவிட்டு கொல்றாங்களே, அது கொடுப்பது ஆசீர்வாதம் அல்ல, சாபம் என முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள். யானை எல்லாம் காட்டுல மட்டும்தான் இருக்கணும்னா கடல்லையும் ஆத்துலேயும் இருக்க வேண்டிய மீனை ஏங்கியா பிடிச்சிட்டு வந்து வறுத்து குழம்பாக்கி சப்பு கொட்டி திங்குறீங்க? அங்கேயே விட வேண்டியதானே. என்னவோ ஜீவகாருண்யத்துக்கே பிறந்து வளர்ந்த மாதிரி ஒப்பாரி வைக்கிறார்கள். கோவில் யானை எல்லாம் எங்கே இருந்து வருகின்றன, அதை கோவில்களில் எப்படியெல்லாம் பராமரிக்கிறார்கள் என இவர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. அது நம்ம சாமியா, நமக்கும் அதுக்கும் உள்ள பந்தம் இவங்களுக்கு எப்படி புரியும்? தங்கள் வாழ்நாளில் எந்த விஷயத்துக்கும் எப்பவும் எந்த விலங்கையும் உபயோகப்படுத்தாதவர்களும் தொந்தரவு படுத்தாதவர்களும் இந்த விஷயத்தை பற்றி பேசட்டும். மற்றவர்களுக்கு உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை. எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு எதற்கெடுத்தாலும் தைய தக்கண்ணு குதிச்சுக்கிட்டு சமூக ஆர்வலர்ங்கிற பேரில் கருத்து சொல்ல தலை தெரிக்க ஓடி வர்றவங்களுக்கு நாம சொல்ல வருவது ஒன்றே ஒன்றுதான், வாங்குற காசுக்கு மட்டும் கூவுங்கடா. நன்றி.